In the middle of every difficulty, there lies opportunity. ஒரு ஒரு கஷ்டங்களுக்கும் பின்னாடி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன தான் சுச்சுவேஷன் பேடாக இருந்தாலும், என்ன தான் சுச்சுவேஷன் ஒர்ஸாக இருந்தாலும், அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நம்ம பிஸ்னஸ் மேன்ஸ், வி ஹாவ் டு சர்ச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நம்ம தேடணும். தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு சர்வீஸ் கொடுத்தோம்னா நம்ம பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும், ப்ளஸ் மக்களுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். வெல்கம் டு அவர் சேனல் ஆதிரன் பிஸ்டெக். நான் தான் உங்கள் நண்பன் சிவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க, ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பிஸ்னஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் பிஸ்னஸ் ஏரியா, ஃபுல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எவ்வளோ இன்கம் வருது, ஸோ யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், இதை பற்றி ஃபுல் வியூ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் நீங்கள் பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஹைலி ஹிட் பிஸ்னஸ் இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மாதிரி கண்ட்ரி ரொம்பவே அதிகமான பாப்புலேஷன் கண்ட்ரி, பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஸோ டிசீஸும் சரி, எந்த நேரத்துலையும் எல்லாத்துக்கும் சர்வீஸ் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். ஆஸ் ஒரு பிஸ்னஸ், ஒரு சர்வீஸ் செக்டரில் பிஸ்னஸ் பண்ணணுன்னா மக்களுக்கு எந்த அளவுக்கு தேவைகள் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும். அப்படிங்கிற இந்த ஆம்புலன்ஸ் பிஸ்னஸ் ரொம்பவே தேவை மக்களுக்கு. இப்போதைக்கு சுச்சுவேஷனும் சரி, எப்போதுமே ரொம்பவே தேவை இருக்குது, அது நம்ம மாதிரி கண்ட்ரியில். ஸோ அதனால தான் நம்ம இந்த பிஸ்னஸை பற்றி ஃபுல் வியூ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பிஸ்னஸ் வந்து எப்போவுமே ஒரு க்ரோயிங் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்க்கு ரிசெஷனே கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம மாதிரி கண்ட்ரி, ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபயர் ஆக்சிடென்ட், பிரிகேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு இமீடியட்டாக கால் பண்ணுறது ஆம்புலன்ஸுக்கு தான். ஸோ ஆம்புலன்ஸுங்கிற ஒரு விஷயம் ஒரு அல்டிமேட்டாக மக்களுக்கு ரொம்பவே தேவையான விஷயம். அது வந்து ஒரு ஆக்சிஜன் மாதிரி. ஸோ மக்களுக்கு வந்து அது எப்போவுமே தேவை. அதனால் இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு வந்து ரிசெஷனே கிடையாது, இது வந்து க்ரோயிங் பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸை நம்ம எடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஹிட் ஆகும். தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கம்பெனி. 3 டைப் ஆஃப் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கம்பெனி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ், ரெண்டாவது நான் எமர்ஜென்சி, மூணாவது வந்து கிராஸ். எமர்ஜென்சியும் நான் எமர்ஜென்சியும் சேர்ந்த மாதிரி இருக்கும் கிராஸ். ஸோ எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். ஒரு ஐசியூவில் இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கிறது தான் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் டேங்க் இருக்கும், டிஃபைபிலேட்டர் இருக்கும், பேராமெடிக்கல் ஸ்டாஃப் இருப்பாங்க, ப்ளஸ் டாக்டர் கூட இருந்தாலும் ரொம்பவே நல்லது. ஸோ இதெல்லாம் இருந்தது தான் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ். ஒரு இமீடியட்டாக ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்து அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றினோடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது தான் வந்து ரொம்பவே ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் த பீப்புள் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரிக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு வேன், ஒரு பேஷண்ட்டை வந்து இமீடியட்டாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுதான் நான் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ். இந்த பிஸ்னஸ் நான் எமர்ஜென்சி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, இந்த ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இதுக்கு வந்து ரொம்ப பெரிய எதுவும் தேவையில்லை, கொஞ்சம் குவாலிஃபிகேஷனோ ஒரு எதுவும் தேவையில்லை. இது வந்து ரொம்பவே சிம்பிளாக ஆரம்பிச்சிடலாம். பட் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸுக்கு ரொம்பவே கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடுத்த விஷயம் வந்து டெமோக்ராஃபிக் ஸ்டடி. மக்கள் எங்கே அதிகமாக இருக்காங்க அந்த ஸ்டடி பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ மக்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் நியர்பை இருக்குது, மக்கள் எத்தனை வாட்டி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணிக்கணும். ஸோ மக்களோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து தான் அங்கே ஆம்புலன்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஒரு இடத்துல வந்து ரொம்பவே கம்மியாக மக்கள் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் வந்து அதிகமாக இருக்குது, அங்கே வந்து ரெக்குயர்மெண்ட் பெருசாக இருக்காது. பட் டெமோக்ராஃபிக் ரொம்பவே அதிகமாக மக்கள் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் ஒன்று ரெண்டு தான் இருக்குது, சிட்டிக்கு வெளியில் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ரொம்பவே எசென்ஷியலாக இருக்கும். ஸோ அது மாதிரி இடம் தான் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டெமோக்ராஃபிக் ரொம்பவே முக்கியம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்எல்பியில் பண்ணிக்கலாம், ஏன்னா நீங்கள் ப்ரொப்ரைட்டரை மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போனா எல்எல்பி அந்த இதில் வந்து ப்ரொப்ரைட்டர் ரேஞ்சுக்கு நீங்கள் பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைசன்ஸ், பிஸ்னஸ் லைசன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் எங்கே வீக்கிள் வாங்குறீங்களோ அவங்களே வந்து பாதி விஷயத்தை உங்களுக்கு முடிச்சிடுறாங்க. ஆர்சி புக், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களே எடுத்து கொடுத்துட்றாங்க. இப்போ டாட்டாவில் வந்து ஒரு புதுசாக ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க, மேஜிக்
டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து ஆம்புலன்ஸுக்கு ஒரு எசென்ஷியலான ஒரு ரெக்குயர்மெண்ட். ஏன்னா மாருதி முன்னாடி இருந்தது, மாருதியில் பார்த்தீங்கன்னா எக்கோ மாருதியெலாம் வந்து போயிட்டு இருந்தது, அதெல்லாம் B6 அந்த டீசல் இன்ஜின் வந்தோட B6 வந்து குவாலிஃபை ஆகலை. ஸோ அதனால் நம்ம டாட்டாவை தான் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இது தான் இப்போது லான்ச்சிங்கில் இருக்குது. இப்போ யாராவது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டாட்டாவோட இந்த மேஜிக்கை நீங்கள் வாங்கி நீங்கள் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 lakhs 14 lakhs முடியும் டிஃபர் ஆகும். பட் 8 lakhs நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 17-18 lakhs இன்னொரு வீக்கிள் இருக்குது, அதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அது வந்து வேகனார் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெரிய வீக்கிள். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த 8 lakhs வீக்கிளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது விஷயம் வந்து HIPAA பர்மிட், ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொபபிலிட்டி அண்ட் அக்கௌண்டன்ட் ஆக்ட். இந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறது ரொம்பவே முக்கியம். இந்த சர்டிஃபிகேஷனை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, நான் அந்த வீடியோ லிங்கில் அதை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் அதை போய் பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ட்ரைனிங்கை நீங்கள் அட்டன் பண்ணணும். அந்த ட்ரைனிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி நம்ம அந்த இன்ஃபர்மேஷன், பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி நம்ம சேவ் பண்ணணும், எப்படி நம்ம அதை நம்ம பப்ளிக்கில் விடக்கூடாது, ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஸோ பேஷண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த வீக்கிளில் எப்படி கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, இது மாதிரி சம் மெஷர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க. எவ்ரி 1 இயருக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 1 இயரில் ட்ரைனிங் அட்டன் பண்ணாலே போதுமானது. இதை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷனை வாங்கிக்கலாம். அதுக்கு சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கும் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யார் கண்டிப்பாக அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அந்த HIPAA வந்து வாங்கிக்கலாம். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஃபார் வீக்கிள்ஸ். ஆர்டர் ஃபார் வீக்கிள்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டாட்டாவில் எமர்ஜிங் பக்காவாக போட்டுட்ருக்காங்க. அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டாட்டாவில் போயிட்டு அங்கே வந்து வாங்கிக்கலாம் வீக்கிள்ஸை. அவங்க வீக்கிளோட காண்டாக்ட் பர்சன் நம்பரும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வீக்கிள் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. டாட்டாவோட சர்வீஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ அவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க, எந்த அளவுக்கு எக்கனாமியாக இருக்கும், ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸ். அடுத்த விஷயம் வந்து காஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங். காஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா வீக்கிள் காஸ்ட் வந்து 8.7 lakhs 18 lakhs முடியும் நம்ம வாங்கலாம். ஆனால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணது 8.7 lakhsே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து மாடல் வந்து ஒரு எக்கோ அந்த டைப் ஒரு ஆம்னி டைப்பில் இருக்கும், அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டிரைவர் சேலரி, இது வந்து பர் ட்ரிப்புக்கு 2000-4000 rupees நீங்கள் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து பேசிக்கலாம். அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாஃப், அந்த ஆம்புலன்ஸில் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு 1 or 2 ஸ்டாஃப்ஸ் இருக்கணும், ரொம்பவே அவசியம். ஸோ டிரைவர் ப்ளஸ் 2 ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ 2 ஸ்டாஃப்ஸுக்கும் பார்த்திங்கன்னா நர்ஸிங் இருப்பாங்க, நர்ஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சேலரி 10,000 மினிமம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 15,000 முடியும் போகும், டிபெண்ட் ஆன் த ஏரியா நீங்கள் எந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணுறீங்களோ. இப்போ நம்ம இன்கம் அண்ட் ப்ராஃபிட் பார்ப்போம். இப்போ ஸோ ஒரு லோக்கல் ட்ரிப்னு பார்த்தீங்கன்னா 10,000-15,000 நம்ம எல்லாமே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட பேசி அவங்கள்ட்ட இந்த ரேட் கார்டு வாங்கினது. ஸோ இது எல்லாமே ஜென்யூனான டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து ஏரியா பொறுத்து மாறும். இப்போ சென்னைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5,000 எக்ஸஸாக இருக்கும். இதே லோக்கல் இப்போது லோக்கல் ஏரியானா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது மாதிரி தான் அவங்க வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸோட இது எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக எமர்ஜென்சி சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஹைலி எமர்ஜென்சினால் கண்டிப்பாக ரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்படி தான் அவங்க ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவுட் சைட் சிட்டினா 20-25,000, டிஸ்ட்ரிக்ட் அவுட் சைட் பார்த்தீங்கன்னா 30-40. ஒரு ட்ரிப்புக்கு இந்த அளவுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போனா நீங்கள் ப்ராஃபிட் மட்டும் கால்குலேட் பண்ணலாம், எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு. அதுவும் இது மாதிரி சுச்சுவேஷன், இது மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன், இது மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் ஆம்புலன்ஸோட சர்வீஸ் ரொம்பவே அவசியம். ஸோ மக்களுக்கும் சரி, இது வந்து ரொம்பவே எசென்ஷியல் சர்வீஸ். அவங்க ஓனர்ஸ்க்கும் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவ். ஸோ பிஸ்னஸும் க்ரோ ஆகுது, மக்களும் ஹெல்ப் நீட்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ரெண்டுமே வின்வின் சுச்சுவேஷன். ஸோ இது மாதிரி பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த சர்வீஸை இந்த சுச்சுவேஷனை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா, சப்போர்ட் பண்ணிங்கன்னா, ஸோ மக்களும் தேங்க்ஃபுல்லாக இருப்பாங்க, உங்கள் பிஸ்னஸும் செம்மையாக க்ரோ ஆகும்.
ஸோ கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான பிஸ்னஸ். ஸோ எல்லாருமே இதை திங்க் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போயிட்டு அந்த லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான பிஸ்னஸை நீங்கள் செலக்ட் பண்ணி யூ ஹேன் டூ தட். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன், ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே மோட்டிவேட்டட். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.